முக்கிய செய்திகள் காங்கிரஸ் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்க முடியாது சோனியா காந்தியை சந்தித்த நிதிஷ்குமார் லாலு பிரசாத் உறுதி ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவியை பிடிக்க காங்கிரஸில் மோதல் சச்சின் பைலட்டுக்கு எதிராக தொன்னூற்றி இரண்டு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி பெட்ரோல் குண்டு விவகாரத்தில் அடுத்தடுத்து தொடரும் கைதுகள் பாட்டில் கேன்களில் பெட்ரோல் வழங்கப்படாது என அறிவிப்பு குண்டுவீச்சு பின்னணியை விசாரிக்க தலைவர்கள் வலியுறுத்தல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சதி நடப்பதாக புகார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு எதிர்க்கட்சி கூட்டணியை அமைக்க முடியாது என தெரிவித்துள்ள திரு நிதிஷ்குமாரும் திரு லாலு பிரசாத்தும் மாநில கட்சிகள் தங்களது வேற்றுமையை மறந்து ஓரணியில் திரள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன தேர்தலில் பாஜகவை வீழ்த்த மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் உள்ளிட்ட சிலர் ஈடுபட்டுள்ளனர் பாஜக காங்கிரஸ் இரு கட்சிகளையும் சம தூரத்தில் விலக்கி வைக்க வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் பாஜகவுக்கு எதிரான மெகா கூட்டணியை உருவாக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் திரு லாலு பிரசாத் யாதவுடன் இணைந்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியை நேற்று சந்தித்த பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள்வது அவசியம் என வலியுறுத்தினார் तो आप लोग जानते ही है ना कि हम लोगों का विचार है कि देश में अनेक दलों को एकजुट होना है और मिलकर के देश के लिए आगे काम करना है इसकी प्रगति के लिए काम करना है पार्टी का अध्यक्ष का चुनाव वगैरह है वो सब के बाद ही फिर फाइनली वो कहेंगी कुछ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தேசிய அளவில் காங்கிரஸ் அல்லாத எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சாத்தியமே இல்லாதது என்று திரு லாலு பிரசாத்தும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தொடர் தோல்விகளால் காங்கிரஸ் துவண்டு போயிருப்பதை பயன்படுத்தி தேசிய அளவில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள செல்வி மம்தா பானர்ஜி திரு சந்திரசேகர ராவ் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் முனைப்பு காட்டும் நிலையில் பீகார் தலைவர்களின் இந்த பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நிறைவடைந்ததும் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சி மீண்டும் வேகம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு சச்சின் பைலட் தேர்வு செய்யப்படுவதை எதிர்த்து கூண்டோடு பதவியை ராஜினாமா போவதாக முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அறிவித்துள்ளதால் அங்கு சிக்கல் விடுத்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அசோக் கெலாட் அக்கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் திருமதி சோனியா திரு ராகுல் காந்தி ஆகியோரது ஆதரவு பெற்ற திரு கெலாட் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது ஆனால் முதலமைச்சர் பதவியையும் விட மனமில்லாத அவருக்கு ஒருவருக்கு ஒரு பதவிதான் என திரு ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதால் பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு திரு அசோக் கெலாட் தள்ளப்பட்டுள்ளார் இதையடுத்து ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவிக்கு எதிர் முகாமை சேர்ந்த திரு சச்சின் பைலட்டை தேர்வு செய்ய திருமதி சோனியா திரு ராகுல் காந்தி ஆகியோர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் திரு சச்சின் பைலட் தேர்வு செய்யப்பட்டால் பதவி விலகப் போவதாக தொன்னூற்றி இரண்டு எம்எல்ஏக்கள் அறிவித்துள்ளனர் பேரவைத் தலைவர் திரு சி பி ஜோஷியை நள்ளிரவில் சந்தித்த அவர்கள் ராஜினாமா கடிதங்களை அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திரு அசோக் கெலாட்டை முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் அல்லது தங்களில் ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அதிருப்தி எம்எல்ஏக்கள் எக்காரணத்தை முன்னிட்டு திரு சச்சின் பைலட்டை முதலமைச்சராக ஏற்க முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் திரு அசோக் கெலாட்டின் இந்த காய் நகர்த்தல் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போர்க்கொடி உயர்த்தி உள்ள எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த திரு மல்லிகார்ஜுன கார்கே திரு அஜய் மக்கான் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர் தமிழகத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் கேன்களில் பெட்ரோல் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கோவை பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இதையடுத்து பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் பிரமுகர்களின் வீடுகள் கடைகள் என பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி ஈரோடு என அடுத்தடுத்து ஒன்பது இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதை அடுத்து மேற்கு மண்டலம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது கோவையைத் தொடர்ந்து மதுரை சேலம் திருப்பூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அரங்கேறின இந்நிலையில் ஈரோட்டில் பாஜக பிரமுகர் கடையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு சுதாகர் தெரிவித்தார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குண்டுவீச்சு சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார் ஈரோடு தாலுக்கில் நடந்த இன்சிடென்ட்ல அதில் வந்து நான்கு பேர் நான்கு நபர்களை வந்து கைது செஞ்சிருக்கோம் நான்கு நபர்கள் பேர் சதாம் ஹுசேன் ஆஷிக் ஜாஃபர் கலீல் ரஹ்மான் அப்படிங்கிற நாலு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சியில் நடந்த ஐந்து வழக்குகளும் ஒரே நபர் தான் செய்தார் அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் ரெண்டு அஃபென்சஸ் அதுவும் ஒரே நபர் தான் ஒரே டீம் அவங்களும் யார் அப்படிங்கிறத நேரோடு ஒன் பண்ணியிருக்கு கூடிய சீக்கிரத்தில் அவரோட கைதும் இருக்கும் இதனிடையே கோவையில் பெட்ரோல் குண்டு வீசிய எஸ்டிபிஐ அமைப்பைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுரையில் பெட்ரோல் குண்டுகள் வீசிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர் சேலம் குண்டு வீச்சு தொடர்பாக எஸ்டிபிஐ அமைப்பைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன திருச்செந்தூரில் இருந்து கோவை சென்ற பாஜக பிரமுகரின் பேருந்து ஒன்றின் மீது தூத்துக்குடியில் நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது அடுத்தடுத்த சம்பவங்களால் தென் மாவட்டங்களில் இருபதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ரயில் நிலையம் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் விடிய விடிய சோதனை நடத்தினர் இந்த நிலையில் போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்பட பல்வேறு பகுதிகளில் பாட்டில் மற்றும் கேன்களில் பெட்ரோல் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக அரசியல் தலைவர்கள் கலவரங்களை தூண்டும் மதவாத சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளனர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுத்த அறிக்கையில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் பெட்ரோல் குண்டு கலாச்சாரத்திற்கு உடனே முடிவு கட்ட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூரில் தாக்குதல் நடத்தப்பட்ட பிரபு என்பவரின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை போலீசார் இன்னும் கூடுதல் வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் காவல்துறை நண்பர்கள் ஆங்காங்கே கைது செய்வதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வேகத்தை இன்னும் கூட்ட வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நடவடிக்கை என்பது காலத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் வேகமாக நடந்தால் அடுத்த குற்றம் நடப்பது தடுக்கப்படும் ஆனால் பெட்ரோல் குண்டுவீச்சுக்களின் பின்னணியில் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் இருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சந்தேகம் எழுப்பியுள்ளார் அந்த இயக்கங்களின் கடந்த கால செயல்பாடுகளை விரிவாக பட்டியலிட்ட அவர் இந்த கோணத்தையும் போலீசார் கணக்கில் கொள்ள வேண்டும் என்றார் தனது வீட்டிலேயே பெட்ரோல் குண்டு வீசிய நாடகமாடிய பாரதிய ஜனதா நிர்வாகி கைது இது ஒரு செய்தி திண்டுக்கல்ல ஆள் வைத்து கத்தியால் வெட்டி கொண்ட இந்து மக்கள் கட்சி பிரமுகர் போலீசாரின் அதிரடி விசாரணையில் அம்பலம் இது ஒரு செய்தி இது எல்லாமே தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்களில் வெளியாகியிருக்கிற செய்தி எனவே தற்போது சொல்லப்படுகிற இந்த பெட்ரோல் குட்டு வீச்சு சம்பவங்களின் பின்னால் பாஜக இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இந்த கோணத்திலும் அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாரதிய ஜனதா சதி செய்வதாக கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றப்பின்னணி உள்ள பலர் அக்கட்சி நிர்வாகிகளாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவதாக அவர் விமர்சித்தார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிற பொழுது வன்முறையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுகிறார் வன்முறையை ஆதரித்தும் பேசுகிறார் உதாரணமாக மதுரையில் தமிழக நிதித்துறை அமைச்சர் காரின் மீது செருப்பு வீசிய சம்பவத்தை தவறு என்று அவர் சொல்லவில்லை மாறாக அதை நியாயப்படுத்தி பேசினார் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக தமிழகத்தில் வன்முறையாளர்களுக்கு சமூகவோதிகளுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது தங்களை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டையே ஆளக்கூடிய கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறது என்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மதக்கலவரங்களை உண்டாக்க இந்துத்துவ இயக்கங்கள் செய்யும் பிரித்தாளும் சூழ்ச்சிகள் அதிர்ச்சி ஊட்டுவதாக நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் சாடியுள்ளார் பாஜக நிர்வாகிகள் தங்கள் வீடுகளில் தாங்களே பெட்ரோல் குண்டை வீசி அரசியல் லாபமீட்ட முயன்ற கடந்த கால செயல்பாடுகளின் தொடர்ச்சியாக இவை இருக்கலாம் என அவர் விமர்சித்துள்ளார் அமைதி பூங்கா என பெயரெடுத்த தமிழ்நாட்டை வெடிகுண்டு கலாச்சாரத்துக்கு மாற்ற முயல்வோரை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா் உத்தராகண்டில் இளம்பெண் படுகொலைக்கு நீதி கேட்டு அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது ரிஷிகேஷ் நகரில் பாஜக பிரமுகர் வினோத் ஆர்யாவின் மகன் புல்கிட் ஆர்யாவுக்கு சொந்தமான சொகுசு விடுதியில் பணியாற்றிய அங்கிதா என்ற பத்தொன்பது வயது இளம்பெண்ணின் உடல் அங்குள்ள நீர்த்தேக்கத்தில் கண்டெடுக்கப்பட்டது அவரை கொலை செய்ததாக புல்கிட் ஆர்யா உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கிதா உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அப்போது அங்கு திரண்ட உறவினர் உள்ளூர் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கிதா படுகொலைக்கு நீதி கேட்டு முழக்கமிட்ட அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு முள்ளு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போலீசாரின் சமாதானத்தை ஏற்று மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அங்கிதா உடலை அவரது பெற்றோர் வாங்கி சென்றனர் இதனிடையே பாஜக பிரமுகர் வினோத் ஆர்யாவின் சொகுசு விடுதியை இடிக்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உத்தரவிட்டது சர்ச்சையாக வெடித்துள்ளது தமது மகளின் கொலை தொடர்பான தடயங்கள் அங்கு இருந்த நிலையில் அந்த விடுதியை அவசர அவசரமாக இடித்து தள்ளியது ஏன் என அங்கிதாவின் தந்தை கேள்வி எழுப்பியுள்ளதால் இளம்பெண் படுகொலை விஸ்வரூபம் எடுத்துள்ளது மன்னார்குடி அருகே நீடாமங்கலத்தில் நடந்த பனை திருவிழா அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது அங்கு செயல்பட்டு வரும் சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் நடந்த பனை திருவிழாவை பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் திரு நாராயணன் தொடங்கி வைத்தார் பனைமரத்தின் பெருமையை விளக்கும் பாடல்களுடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் பனைமரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பல்வேறு விதமான பனைகொலை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன பனைகொலையில் செய்யப்பட்ட கொட்டான்கள் முதல் கைப்பைகள் வரை அனைவரையும் கவர்ந்தன பனை ஓலையால் அழகாக உருவாக்கப்பட்டிருந்த மாலைகள் திருவிழாவுக்கு வந்தவர்களை ஆச்சரியப்படுத்தின விதவிதமாக அணிவகுத்த கீ செயின்களும் ரசிக்க வைத்தன பனையோலையில் உருவாக்கப்பட்ட ஸ்டெட் எனப்படும் காதணிகளும் தங்க நிறத்தில் ஜொலித்த அட்டிகையும் பெண்களை கவர்ந்தெழுத்தன பனங்கிடங்கில் செய்யப்பட்ட பனை அல்வா அனைவரையும் ருசி பார்க்க தூண்டியது பனை திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் கொலு வைப்பது ஆரம்பமாகியுள்ளது நவராத்திரியின் ஒன்பது நாள் கொண்டாட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கொலு பொம்மைகளின் கண்காட்சி கும்பகோணத்தில் பல இடங்களில் நேற்றே தொடங்கியது சோலையப்பன் தெருவில் நடன கலைஞர் வீட்டில் வைக்கப்பட்ட கொலு அலங்காரத்தை குழந்தைகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் விநாயகர் ஐயப்பன் என கடவுள் சிலைகள் தொடங்கி கல்யாண விருந்து வரை அழகாக காட்சிப்படுத்திய பொம்மைகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நாங்கள் பாரம்பரியமாக வச்சுன்னு வரோம் குரு எங்கள்கிட்டக்கு ஐம்பது வருஷ பொம்மையிலேருந்து நேர்த்திக்கு வாங்கி நான் பொம்மை மட்டும் வச்சுருக்கேன் நாலாயிரம் பொம்மை கலெக்ட் பண்ணி இருக்கேன் இந்த ஒம்பது நாளும் குழந்தைகளுக்கு இந்த கதைகள்லாம் புரியலாப்பிலவும் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப குழந்த வந்தவாளுக்கும் சந்தோஷம் பள்ளி வகுப்பறை விஷ்ணு அவதார கிரிக்கெட் விளையாட்டு போன்றவையும் கொலுவுக்கு அழகு சேர்த்தன இதனிடையே நவராத்திரி பண்டிகை தொடங்குவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொலு பொம்மைகளின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது புதுக்கோட்டை ராஜவீதியில் விற்கப்படும் பல ரகமான பொம்மைகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் மலேசிய முருகன் வைரமுடி பெருமாள் பேண்டு வாத்திய செட் சமையல் செட் பொம்மை ரகங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்தன கரூர் அருகே அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்குப் பின் சந்தித்து உற்சாகமாக அளவளாவி மகிழ்ந்தனர் அரவக்குறிச்சியை அடுத்த கோட்டையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒராம் ஆண்டு வரை பயின்ற மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது வெவ்வேறு ஊர்களில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு மாணவர்களும் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஐந்து ஆசிரியர்களும் விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் திளைத்தனா் தாம் படித்த வகுப்பறையில் மீண்டும் அமர்ந்த அந்த முன்னாள் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மீண்டும் பாடம் எடுத்ததும் செல்ல தண்டனைகள் வழங்கியதும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கெட நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கிட்டத்தட்ட மூணு மாத காலம் ஒரு நாள் மூணு மாத காலமாக ஒவ்வொருத்தராக தேடிப்பிடிச்சி எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைத்து நிகழ்ச்சியை முடிச்சிருக்கிறோம் எல்லா ஆசிரியர்கள் ஐந்து ஆசிரியர்களை வரவழைச்சோம் ரொம்ப ஆசிரியர்களை ரொம்ப இயலாத வயலாத காலத்திலும் எங்கள் வேண்டுகோளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த சந்திப்பில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆசிரியர்கள் விளக்கினர் ஆசிரியர்களை கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கிருஷ்ணகிரி அருகே வவ்வால்களை பல தலைமுறைகளாக தெய்வமாக வழிபடும் வினோத கிராமம் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜிஞ்சுப்பள்ளி கிராமத்தின் மைய பகுதியில் உள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரத்தில் நூற்றாண்டை கடந்தும் ஏராளமான வவ்வால்கள் வசித்து வருகின்றன பழம் பழந்தின்னி வவ்வால்களான அவை இரவு நேரங்களில் பல கிலோமீட்டர் கடந்து சென்றாலும் அதிகாலையில் மீண்டும் ஜிஞ்சுப்பள்ளி கிராமத்தின் ஆலமரத்துக்கே வந்து சேர்கின்றன ஒரே மரத்தில் சிறிய பெரிய என பல்வேறு அளவில் வசிக்கும் வவ்வால்கள் யாரையும் எந்த தொந்தரவும் செய்யாததால் அவற்றை கிராம மக்கள் வணங்கி வருகின்றனர் கூப்பிட்ட குரலுக்கு பதிலொளி எழுப்பும் வவ்வால்களை தெய்வமாக கருதி ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் விழாக்கள் எடுப்பதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் வவ்வால்கள் வேட்டையாடப்படுவதை தடுக்க அவற்றின் காவலர்களாக மாறியுள்ள கிராம மக்கள் வேட்டையாட வருவோரை தடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்து வருகின்றனர் வவ்வால்களுக்கு இடையூறாக உள்ள சத்தங்களை தவிர்க்கும் விதமாக பட்டாசு வெடிப்பதை அறவே நிறுத்தியுள்ளது இந்த வினோத கிராமத்தின் கூடுதல் சிறப்பு ஆரணியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு விடிய விடிய லட்சக்கணக்கான தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆரணி டவுன் சைதாப்பேட்டையில் உள்ள நரசிங்க பெருமாள் கோயிலில் அமாவாசையை ஒட்டி நேற்றிரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்த நரசிம்ம பெருமாளை வணங்கிய பொதுமக்கள் வடமாலை சாத்தி தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆரணி மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் மூட்டை மூட்டையாக தேங்காய்களை கொண்டு வந்து கோயில் முன் உடைத்தனர் நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய நடந்த தேங்காய் உடைப்பில் பங்கேற்றவர்கள் சுமார் எட்டு லட்சம் தேங்காய்களை உடைத்து நரசிம்மரை வழிபட்டனர் தொன்னூற்று ஒன்பதாவது ஆண்டு நடைபெறும் விழாவை ஒட்டி நரசிம்ம பெருமாள் ஆலயம் உள்ளிட்ட கோயில்கள் மின் விளக்குகளில் ஜொலித்தன காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது தஞ்சை திருவாரூர் கடலூர் நாகை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மழை பெய்தது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலில் இன்று மழை பெய்யலாம் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்துவிட்டு எதிர்க்கட்சி கூட்டணியை அமைக்க முடியாது என சோனியாவை சந்தித்த நிதிஷ்குமார் லாலு பிரசாத் இருவரும் தெரிவித்துள்ளனர் ராஜஸ்தானில் புதிய முதலமைச்சராக சச்சின் பைலட்டை தேர்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து தொண்ணூற்றி இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் மூலம் கலவரங்களை தூண்டும் மதவாத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் கூடும் செய்திகளை தெரிந்துகொள்ள सन نیوز பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க